இல்ல இல்ல இல்ல, இதுதான் ஓடிட்டு இருக்கு. துபாயில இருக்கீங்க, துபாயில அபுதாபி. இந்த தருணம் உங்களுக்கு எப்படி இருக்கு? அபுதாபில இருக்கீங்க, எப்படி சொல்றதுன்னு தெரியல. இந்த தருணம் உங்களுக்கு எப்படி இருக்கு? இந்த தருணத்துல வந்து நீங்க சொல்லுங்க, சவுதியில என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சவுதியில என்ன பண்ணுங்க, வெட்டியா உட்கார்ந்து இருக்கேன், என்ன பண்ண முடியும்? ரமலான் மாசம்ன்றதால வெட்டியா இருப்பீங்க. ஆமா ஆமா, மத்த நாளா இருந்தா வேலை ஓடிக்கிட்டு இருக்கோம். காலையில கம்பெனில பிரச்சனை இல்ல, இருந்த கம்பெனில கொஞ்சம் பிரச்சனை இல்ல. ஆனா அங்க என்ன, கொஞ்சம் டியூட்டி தான் அதிகம். காலைல 8:30 போயிட்டு நைட்டு 10 மணிக்கு 11 மணிக்கு வருது. அப்படி ஓடும் புரியல புரியல. அவரு எங்க இருக்காரு எனக்கு என்ன தெரியும். இந்த வந்து சோசியல் மீடியால அதிகமா வந்து இந்த கமெண்ட் எல்லாம் பண்றாங்கல்ல, அவங்க எல்லாம் பத்தி என்ன நினைக்கிறீங்க நீங்க? நமக்கு வந்து துரோகி எதிரி தூரத்துல இல்ல. ஆமா என்ன அர்த்தம் தெரியுமா அப்படின்றாங்க. வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க போல இருக்கு. இல்ல உண்மையிலேயே நம்ம ஒரு விஷயத்துல எதுலயாவது வந்து மாட்ட மாட்டோமா, அது வந்து இந்த இந்த சோசியல் மீடியால அவனை பத்தி போட மாட்டோமா? ஆமா, பின்னாடி எல்லாருமே தப்பு செய்யக்கூடியவங்க தான். நான் வந்து அந்த விஷயத்துல நான் வந்து மறுக்கல. எல்லாருமே நீங்க என்ன மனிதனா யாரு பிறந்திருந்தாலும் கண்டிப்பா தப்பு செய்யக்கூடியவங்க தான். கண்டிப்பா இப்ப தப்பு செய்யாம யார் இருக்கா? அது எந்த மாதிரி தப்பு பண்ணோம் அது நான் எப்படி சொல்றது, பாதுகாத்து வச்சிருப்பாங்க அந்த தப்பு. இது எப்பயாவது மாட்ட மாட்டோம்னா, இதை ரிலீஸ் பண்ண மாட்டோமா, இதை போட மாட்டோமா, இதை செய்ய மாட்டோமா அப்படின்ட்டு. சரி, இப்போ வந்து நீங்க வந்து ஒரு போஸ்ட் ஃபேஸ்புக்லயும் இன்ஸ்டாகிராம்லயும் சோசியல் மீடியால அப்லோட் பண்ணும்போது எந்த அளவுக்கு அது பிரச்சனையா போயிருக்கு? அதாவது வெளிப்படையாவே உங்ககிட்ட சொல்றேன், ஒரு நீங்க மார்க் அடிப்படையில ஆதாரத்தோட போட்டாலும்